ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ரான் மிளகு பிரட்டலோட ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா வந்து காஞ்ச உடனே இதோட ஹோல் ஸ்பைஸ் ஆட் பண்ணோம். நான் வந்து இங்கே பட்டை, கிராம்பு, கடல் பாசு இது மூணுமே சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பிற்பாடு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும்னு இல்லைங்க, பெரிய வெங்காயமும் இதே அளவு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு சாட்டே ஆகணும். பிகினர்ஸ்க்கு தெரியலன்னா சொல்கிறேன், வெங்காயத்தில் எந்த அளவுக்கு சாட்டே ஆகுதோ இல்லை எந்த அளவுக்கு வெங்காயத்தை நம்ம வதக்குறோமோ அதை பொறுத்து தான் வந்து டிஷ்ஷோட டேஸ்ட் மாறும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த மாதிரி அந்த டிரான்ஸ்க்ளூஷன் தாண்டி ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்தோடனே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணணும். இதோட 3 நம்பர் அளவுக்கு நாட்டு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் இதில் குக் ஆகணும். அதுக்கு ரொம்ப ஈஸியானவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே ஆக விடலாம். மீன் வைல் இதுக்கு ஒரு மசாலா தேவைப்படுது, அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 15-10 நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயம், உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே மிக்சி கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு விழுதாக அரைச்சிக்கலாம். அந்த 5 மினிட்ஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல தொக்கு மாதிரி வந்து தக்காளி வந்துருச்சு, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இதோடு கலந்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நிறையவே சாட்டே பண்ணணும். இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, தனியா பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் காரமே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் கடைசியாக நம்ம போட போகிற பெப்பர் தான். ஸோ பச்சை மிளகாய் அந்த அளவுக்கு காரமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ணின இறால் மீன், கூடவே 1 ஸ்பூன் அதாவது ஜஸ்ட் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டால் போதும். இது நல்லா சாஃப்டே பண்ணிடலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் வயல் கடைசியாக தூவுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேவி நல்லா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கடைசியாக அதாவது ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை அந்த பெப்பர் கொடுத்துரும், அதனால் 2 மினிட்ஸ் லைட் கொதி வரப்போ இது ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி கிரேவி வரணுமோ அந்த வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிட்டீங்கன்னா மணக்க மணக்க சூப்பரான இந்த இறால் மிளகு பிரட்டல் ரெடி ஆகிடும். சாப்பாடு, இட்லி, தோசை, பூரின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வரபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.